கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் உங்கள் யாவரும் இந்த வேர்ட் ஆஃப் காட் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கு தான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் தெரிஞ்சு நமக்கு ஷேர் பண்ணுங்கள். அது அவர்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஸோ இன்றைக்கும் நம்ம எதை குறித்து பார்க்க இருக்கிறோம், ஆனால் விசுவாசத்தை குறித்து பார்க்க இருக்கிறோம். விசுவாசம் என்பது ஒரு மனிதனோட வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அந்த ஒரு அதுவும் கிறிஸ்துவனாக இருக்கக்கூடிய நம்மளோட வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா விசுவாசம் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கணும். இந்த விசுவாசம் வந்து நமக்குள்ளே குறையும் போது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா அநேக பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும்போது நம்ம என்ன செய்வோம், பயந்து என்ன பண்ணுவோம், உட்கார்ந்து விடுவோம். ஆனாலும் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு போராட்டங்களுக்கு நம்ம என்ன செய்யணும், எதிர்த்து நிற்கும் போது விசுவாசம் நம்ம தைரியமாக நிற்கும் போது தேவன் வந்து என்ன செய்வார், நம்மளோடு வந்து நின்று நமக்கு என்ன செய்வார், ஒரு பலனை கொடுப்பார். ஸோ தேவன் நம்ம பலனை கொடுக்கும்போது என்ன தான் பிரச்சனைகள் போராட்டங்கள் விசுவாசம் கொண்டு வந்தாலும் சரி எல்லாமே நமக்கு என்னவாக இருக்கும், ஒரு அற்பமாக இருக்கும். ஸோ இந்த வேலை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் என்ன செய்யுங்க, விசுவாசத்தில் நீங்கள் தரித்திருக்கும் போது தேவன் வந்து உங்க கூட வந்து துணையாக நிற்கி நிற்பார். உங்களுக்கு எதிராக வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு எதிராக போராட்டங்கள் இருந்தாலும் சரி, பிசாசன் கொண்டு எல்லா சூழ்ச்சிகளும் தேவன் வந்து உங்க கூட நிற்கும் போது என்ன தான் பிரச்சனை வந்தாலும் சரி உங்களுக்கு தேவன் வந்து என்ன பண்ண மாட்டார், கைவிடவே மாட்டார். ஸோ நீங்கள் தொடர்ந்து விசுவாசத்தில் இருக்கும் போது தான் கர்த்தர் உங்களுக்கு கூட இருப்பார். எப்படி நம்ம விசுவாசத்தில் வளர்றதுன்னு பார்த்தீங்கன்னா, பேத்தை படிக்கும் போதும் தினமும் நம்ம ஜெபிக்கும் போதும் தான் நம்ம என்ன செய்யும், விசுவாசத்தில் அதிகமாக நம்ம வளருவோம். தேவனுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய அந்த ஐக்கியத்தை நம்ம வளரும் போது தினமும் நம்ம வளர்ந்து கொண்டு இருக்கும்போது நமக்கே தெரியாமல் நம்ம என்ன செய்வோம், விசுவாசத்தில் வளர்ந்து கொண்டு இருப்போம். அப்படி நம்ம விசுவாசத்தில் வளரும் போது பிசாசில் என்ன போராட்டங்கள் வந்தாலும் சரி, என்ன பிரச்சனைகள் கொண்டு வந்தாலும் சரி, நம்ம வாழ்க்கை அது நான் என்னவோ தெரியாதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு பொருட்டாகவே நம்ம எண்ண மாட்டோம். சரி என்ன போராட்டங்கள் வந்தாலும் சரி, பிரச்சனைகள் வந்தாலும் சரி, நம்ம என்ன செய்யணும், அதை எதிர்நோக்கி ஓடும்போது அந்த போராட்டங்கள் பிரச்சனை என்ன செய்யும், நமக்கு கண்டு பேர்ந்து ஓடும். ஸோ இந்த வேலை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் என்ன செய்யுங்க, விசுவாசம் மட்டும் எப்போதும் கை விட்டுறாதீங்க. யோபுனோட வாழ்க்கையில் வந்து பார்த்துருக்கலனாலும் அநேக செல்வந்தனாக இருந்தான், அநேக ஆடைகள் அவனுக்கு இருந்தது, அநேக வீடுகள் இருந்தது. ஆனாலும் ஒரு நாள் என்ன ஆச்சு, பிசாசன் அவன் சோதிக்கும் போது எல்லா செல்வந்தும் என்ன செய்யும், இழந்து போனான், அவனோட ஆடைகள் இழந்து போனான், அவன் வீடு இழந்து போனான். அவனோட மனைவி என்ன செய்ய என்ன சொன்னாருங்க, பைபிளில் போட்டிருக்கு, தேவனை தூசித்து உயிரை விடுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க அவங்க மனைவி என்ன சொல்லியிருக்காங்க, தேவனை தூசித்து உயிரை விடுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்து கொண்டிருக்க நீங்கள் என்ன செய்யுங்க, விசுவாசத்தில் வளர்ந்து கொண்டிருக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் தேவன் வந்துச்சுன்னா கட்டாயம் உங்களுக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறாரு. ஸோ இந்த வேலை யோபுன் வாழ்க்கையை நான் பார்க்கும் போது அவனோட வாழ்க்கை என்னாச்சு, அவனோட சரிதமெல்லாம் பொன் பொடுத்து அந்த சரிதமாக மாறிடுச்சு. அவனோட வாழ்க்கையில் அவன் வச்சிருந்த எல்லா ஆஸ்திகளை பண்ண இழந்து போனான். ஸோ ஆனாலும் அந்த யோபு என்ன செய்யலை, விசுவாசத்தை விடவே இல்லை. மனைவி வந்து அவங்ககிட்ட சொன்னாலும் சரி, அவனோட குடும்பத்தினர் வந்து அவங்ககிட்ட தேவனை விட்டுருன்னு சொன்னாலும் சரி, அவன் என்ன செய்யலை, விசுவாசத்தை விடாமல் என்ன செய்யும், தேவனுக்கு கூட தேவனோடு கூட அவன் என்ன செய்யும், தரித்திருந்தான். தேவனுக்கு தேவன் வச்சிருக்க அந்த விசுவாசத்தை குறைக்காதனால தேவன் என்ன செய்தார், அவனுக்கு இறங்கி வந்து ஏற்ற நேரத்தில் ஏற்ற காலத்தில் என்ன செய்ய, தேவன் வந்து இறங்கி வந்து அவன் இழந்த எல்லா ஆஸ்திகளும் சரி, அவனோட உடம்பு சரி, எல்லாவற்றையும் தேவன் என்ன செய்ய, ரட்டிப்பாக என்ன பண்ண அவனை ஆசீர்வதித்தார். ஸோ இந்த வேலைக்கு பார்த்து கொண்டிருக்க நீங்கள் என்ன செய்யலாம், உங்கள் வாழ்க்கையில் என்ன தான் நீங்கள் இழந்திருந்தாலும் சரி, வாழ்க்கையில் உங்கள் பணத்தை இழந்துருக்கலாம், பணத்தை நீங்கள் என்ன சொல்ல ஏமாந்து போயிருக்கலாம், இல்லை உங்கள் வீட்டை நீங்கள் இழந்திருக்கலாம், உங்களோட பொருட்களை நீங்கள் இழந்திருக்கலாம். ஸோ இந்த வேலைகள் பார்த்து கொண்டிருக்கீங்க, தேவனுக்கு விசுவாசமாக இருக்கும் போது தேவன் உங்கள் வாழ்க்கையில் கட்டாயமாக என்ன செய்வார், ஒரு ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணுவார். நிச்சயமாக தேவன் வந்து என்ன செய்வார்னா ஒரு அற்புதத்தை அதிசயித்து உங்கள் வாழ்க்கையில் தேவன் செய்வார், வல்லவராக இருக்கிறார். ஸோ இந்த வேலை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் தேவன்கிட்ட மட்டும் என்ன செய்யும், விசுவாசமாக இருங்க. தேவன் நீங்கள் ஒருபோதும் கைவிடாத போது இருக்கும்போது தேவன் வந்து உங்கள் வாழ்க்கை என்ன செய்வார், ஒரு அற்புதத்தையும் அதிசயம் செய்ய தேவன் வல்லவராக இருக்கிறார். ஸோ இந்த வேலைக்கு உங்க ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கோடு கூட செஞ்சு ஜெபிங்க. எங்கள் அன்புள்ள தகப்பன் அப்பா இந்த வேலை கூட பார்த்து கொண்டிருக்கு, யூஸ்க்காக ஜெபிக்கிறேன் தகப்பன் அப்பா. அவர் வாழ்க்கை நல்ல ஒரு விசுவாசனை அவர் தரப்போகிற கிருபைக்காக வேண்டி தகப்பன் அப்பா, இது அவர் வாழ்க்கையில் விசுவாசத்தை கொடுத்து மேலும் நீர் அவர்களோடு கூட இருந்து நல்ல ஒரு பலனாக இருக்க போகிற கிருபைக்காக நன்றி தகப்பனே. பிசாசன் கொண்டு வர எல்லா சூழ்ச்சிகளுக்கும் எல்லா ஆண்டு எல்லா காரியங்களுக்கும் நீர் ஆண்டு செவ்வா அவளோடு பலனாக இருக்க போகிற கிருபைக்காக நன்றி தகப்பனேப்பான். இந்த வேலை பார்த்து கொண்டு யூஎஸ் ஆண்டு எந்த பிரச்சனையோட போராட்டத்தோடு பாட்டுக்கு வந்தாலும் ஆண்டு பேசப்பான். நீர் அவர்களை தொட்டு அவர் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் நீர் மாற்றி அவருக்கு நல்ல ஒரு புதிய இருதயத்தை தரப்போகிற கிருபைக்காக நன்றி தகப்பனேப்பான். நீர் அவர்களோடு வந்து அவர் பலப்படுத்த போகிற கிருபைகளுக்காக நன்றி. ஏசு முன் ஜெபிக்கணும் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். ஸோ வியூவர்ஸ் இந்த வேலையை கூட பார்த்து கொண்டு நீங்கள் என்ன செய்யுங்க, தொடர்ந்து நீங்கள் என்ன செய்யுங்க, விசுவாசம் மட்டும் கைவிட்டாமல் என்ன செய்யுங்க, தேவனோடு கூட தரித்துருங்க. நீங்கள் தேவனோடு கூட தரித்திருக்கும் போது என்ன பிரச்சனைகளும் போராட்டம் வந்தாலும் சரி, தேவன் வந்து உங்களுக்கு கூட என்ன பண்ணுவார், துணையாக நிற்பார். ஸோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.